வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஒரு வித்தியாசமான போட்டி, அதாவது சர்வைவர் தமிழில் வந்து நவம்பர் 15th ரெண்டாவது ப்ரமோ, 10 மணி ப்ரமோ. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஐஸ்வர்யாவும் நந்தாவும் மோதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மூன்றாம் உலகத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிராக நிற்பாங்க அப்படின்னு. ஸோ ஏன்னா இப்போ வந்து சரண் வந்து இதை போட்டியில் கலந்துக்க முடியாது, அவர் ரீஎன்ட்ரியில் தான் கலந்துக்க முடியும்னு சொல்லி. ஏன்னா போன வாரம் நடந்த போட்டியில் வந்து ஐஸ்வர்யா வின் பண்ணதுனால சரண் வந்து ரீஎன்ட்ரியில் தான் கலந்துக்க முடியும், அவர் வந்து நேரடியாக வர்றவங்களோட மோத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவர் கலந்துக்கல. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் சரண் சாரி இட் இஸ் ஐஸ்வர்யா வெர்சஸ் நந்தா. யார் வந்தாலும் அவங்க ஐஸ்வர்யாவோட மோத போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நந்தா தான் வரப்போகிறாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நந்தா வந்துட்டார். வழக்கம் போலேயே இங்கே வந்து பசல் கொடுப்பாங்க, இல்லை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கேம் கொடுப்பாங்க. இங்கே என்னென்னா மூணு பை இருக்குது, அந்த மூணு பையை வந்து சுருக்கு போட்டிருக்கிற பையை வந்து இழுக்கணும், அதில் இழுத்து அதுலேருந்து ஒரு ஒயிட் பால் எடுக்கணும், அதை அந்த போர்டில் கொண்டு வரணும், அந்த கோல்டு பாலை தாண்டி அதை வந்து அந்த மிடிலுக்கு கொண்டு வந்து யார் பேலன்ஸாக நிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் அந்த கேமோட வின்னரு. ஸோ இதை பார்க்குறப்ப இந்த கேமில் நந்தா ஜெயிச்சிருவாரோன்னு தோணுது. இது வந்து பேலன்ஸிங் உள்ள கேமு, நந்தா திரும்ப ஜெயிச்சு உள்ளே போயிடுவாரோ அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைன்னா இவங்க இப்போ யா ஜெயிச்சா உள்ளே உடனே போக முடியுமா, மெர்ஜருக்கு போக முடியுமான்னு தெரியலை, என்ன ரூலுன்னு தெரியல. தோத்தவங்க வீட்டுக்கு போவாங்களா, இல்லை அவங்க வந்து வீட்டுக்கு போகாமல் இங்கே அந்த இந்த குரூப் ஏதோ ஜூரி அப்படிங்கிறாங்க, அந்த ஜூரி குரூப்புக்கு போயிடுவாங்களா அப்படின்னு தெரில. இது எப்படி ரூல்ஸ் வகுக்க போகிறாங்க, யாரெல்லாம் ஜூரிக்கு வரலாம், யாரெல்லாம் வந்து திருப்பி உள்ளே போகலாம், இது உடனே நடக்குமா என்னங்கிறத நம்ம இன்றைக்கி நைட்டு பார்த்தா தான் தெரியும். நிறையா நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்ததில்லை, இந்த ரூல் நமக்கு தெரில. மேபி நம்ம அதர் இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கலாம், மேபி பார்ப்போம், அதை பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு கன்க்ளூசிவாக நமக்கு தெரியலாம். பட்டு இதில் ஜெயித்தா அவங்க திருப்பி உடனே உள்ளே போக முடியுமா, இந்த வாரமே போக முடியுமா, இல்லை அடுத்த வாரம் தான் போகணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே இப்போ இமீடியட்டாக ஜெயிச்சு போனாலும் திருப்பி அந்த காடர்கள்ட்ட தான் போகணும், அவங்க திருப்பி எலிமினேட் பண்ணி தானே அனுப்புவாங்க. ஸோ அதை தான் ரீஎன்ட்ரிங்கிறாங்களோ, திருப்பி போயிட்டு அந்த ரீஎன்ட்ரியாக வர்றவங்களோட தான் இவர் விளையாட முடியுமோ. இப்போ நந்தா திருப்பி உள்ளே போய் திருப்பி எலிமினேட் ஆகி வந்து அந்த ரீஎன்ட்ரியோடு தான் சரண் மோத முடியுமோ. ஸோ அதுதான் கேமோட ரூல்ஸோ வர என்னங்கிறத நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.